உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஹேவிங்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். தனுசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், வில் அம்பு ஏந்திய ஒருவர், அதுதான் நமக்கு அதனுடைய சிம்பிள் தான் ஞாபகம் வரும். அப்போ என்ன அர்த்தங்க, வில்லிலிருந்து புறப்படுகின்ற அந்த அம்பு எந்த இலக்கை நோக்கி நிறுவப்படுகிறதோ அந்த டார்கெட்டை போய் கரெக்டாக அச்சீவ் பண்ணுங்க, அதுக்கு போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட இது நான் சின்ன வயசுலேயே அந்த குழந்தை சொல்லும், இல்லை நான் வந்து இப்படிதான் வருவேன், நான் இது ஒரு டாக்டர் தான் படிப்பேன், நான் இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன், நான் இந்த பஸ்ஸில் தான் போவேன், நான் இந்த ஸ்கூலுக்கு நான் சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு சின்ன குழந்தை படிக்கின்ற குழந்தையாக இருந்தாலுமே கூட அது ஒரு டிசிஷன் எடுக்கும், அதுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாராவது பேசினாலே நம்ம உடனே நம்ம கேட்கலாம், சார் நீங்கள் என்ன தனுசு ராசியா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க, டக்குன்னு உங்களுக்கு அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ எதையுமே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி செயல்படக்கூடியவர்கள், எதையுமே திட்டமிட்டு செயல்பட பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். முன்கூட்டியே திட்டமிடுதல், 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய ஃபேமிலி எப்படி இருக்கணும், நம்ம பசங்க என்ன மாதிரி வரணும், பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த ரேஞ்சை ரீச் பண்ணணும் அப்படின்னு பிற்காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக வந்து நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள், அந்த ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கிய பயணங்கள். அதுக்கான இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாக்கா அங்கே அதுக்கான இடத்த வாங்குறது, அதுக்கான பணத்தை சேர்க்கறது, அப்புறம் அதுக்கான ஆட்களை கொண்டு போய் அங்கே நிறுவுறது, அப்படி அதுக்கான விஷயங்களை நோக்கி இலக்கை நோக்கி அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த லட்சியம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அவங்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும். சரி, பேச்சுவார்த்தையில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவாசகமாக அமைந்துவிடும். ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப பேசினாங்கன்னா எதிராக சண்டை போடுறதா இருந்தால் மட்டும்தாங்க அதிகமாக பேசவே ஆரம்பிப்பாங்க. அதர்வைஸ் ஒன் வேர்டு ஆன்சர் தான் தனுசு ராசிட்டு நம்ம வாங்கவே முடியும், குரு இல்லையா. அப்போது ஒன் வேர்டு ஆன்சர் தாங்க, நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு பேசி முடிச்சுட்டு நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒன் வேர்டு ஆன்சர் தான் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் என்னப்ப கேட்டால் பார்க்கலாம் சொல்கிறேன் அப்போ அவ்வளோதான் அவருடைய ஆன்சராக இருக்கும். அப்போது இத்தனை நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதிகமாக பேசக்கூடாது பேசாதவர்களாகவும், அதே சமயத்தில் அடுத்தவங்க பேச்ச நிதானமாக காதில் வாங்குறவங்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது, ஓகேவா நீ பேசு ராஜா நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட நான் எழுந்ததுனால ஒரு 1/2 மணி நேரம் பேச வச்சுட்டு சார் நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லி, சார் அப்படி நான் சொன்னது அப்போ அவளுக்கு பார்க்குறேன், அவ்வளோதான் விஷயம். அப்போ அடுத்தவங்களை அதிகமாக பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியத பேச வச்சு பார்க்கக்கூடிய குணாதிசயங்கள் உடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல் தன்னுடைய வார்த்தைகள்லாம் எப்படி வரும்னு பார்த்தாக்கா, ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஸோ ஒரு 10 கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் தான் பண்ணுவாங்க, அந்த 10 கேள்விக்கான ஆன்சரும் அந்த ஒரு பதிலில் இருந்துடும். சார் இந்த பதிலுக்கு ஆன்சர் சொன்னாரா, சார் அந்த பதிலுக்கு ஆன்சர் சொன்னாரா அப்படின்னு அதிகமாக எதிராளி வந்து அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய திறமைசாலிகள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சரி, இது மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களுக்கு படிப்புகள்லாம் எப்படி இருக்கும், சின்ன இளமை பருவத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதிகமாக தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வெளியே சுற்றுற விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு அதிகமாக வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸை அதிகமாக சேர்த்துக்கிறது, இல்லை அவங்களோட சேர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்கிறது, ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு ஏதேனும் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை செய்து காட்டுறது, அதாவது டீம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தனுசு ராசி என்பவருக்கு இளமை பருவத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை ஒரு தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதில் தனித்துவமாக அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் செய்து காட்டக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த இடத்துல அமைகிறார்கள்.
படிப்பு எப்படிப்பட்ட படிப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த அதிகமான டீச்சர்ஸ் அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அது எந்த மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அல்லது அந்த ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அல்லது வந்து டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு எந்த மாதிரியான டீச்சிங் விஷயம் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, அது கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், அதை எடுத்து சொல்றதா இருக்கலாம், ஸோ அட்வைசராக இருக்கலாம், அதே போல அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, இன்னும் பேங்க் செக்டர்ஸ், பேங்க்ஸ்ல அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதாவது ஆர்பிஐயில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஃபைனான்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இது எல்லாருமே பணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பணம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணம் சார்ந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது பேங்க் செக்டர்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல இந்த கோல்டு பிசினஸ் பண்றது, கோல்டு ஷோரூம் வச்சிருக்கிறது, சில்வர் பிசினஸ், டைமண்ட் பிசினஸ், பிளஸ் வந்து அதை ஹோல்சேலா பண்ணக்கூடியவர்கள், சி இந்த மாதிரி அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள், இவங்களுக்கான ராசி காரகத்துவமாக அது வந்து அமைகிறது. அதே போல உங்களுடைய ராசி நாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான். அப்ப குருவுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்பொழுதுமே அட்வைஸ் பண்றது, நீங்க அப்படி செய்யக்கூடாது சார், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு அட்வைஸ் மென்டாலிட்டிலேயே அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச, ரொம்ப ரசித்து ருசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் பண்ணக்கூடியது. அதே சமயத்தில் அடுத்தவங்க செய்யக்கூடிய நிறை குறைகளை சபையில எடுத்து சொல்றது, சார் நீங்க இப்படி பண்ண தப்பு, நீங்க அப்படின்னா குருங்கிறதால அந்த ஸ்தானம் இருக்கும், அந்த கண்டிப்பு இருக்கும், நிச்சயமா அந்த ஒரு மிலிட்டரி டிசிப்ளின், நல் ஒழுக்கங்கள், பொதுவாக தனுசு ராசிக்கு அந்த டிசிப்ளின் கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படும். ஒரு பர்ஃபெக்ஷன், எந்த விஷயத்தை செய்தாலும் அது ஒரு டிசிப்ளின், ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்க எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, யாரோ ஒரு தவறான விஷயமோ எந்த காரணத்தை கொண்டும் தவறான விஷயங்களுக்கு துணை போக மாட்டார்கள் இந்த குரு. அப்போ நீங்க தனுசு லக்னமாக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசியாக இருந்தாலும் சரிதான், சோ இதுல எதர் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்ப தவறான விஷயங்களுக்கு, தவறான முடிவுகளுக்கு நிச்சயமா துணை போக மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். நேர்மையை அதிகமாக, நேர்மையை விரும்பக்கூடியவர்கள், உண்மையா இருக்கணும் அப்படின்னு அதிகமா நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சோ இது மாதிரி தனுசு ராசி அன்பர்களுடைய நிறைய விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே தனுசு ராசிக்கு இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட அவங்களோட பலவீனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரஸ்ட் வைக்கிறது, அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா நம்புறது, இதுதான் தனுசு ராசி அன்பர்களுடைய பலவீனமாக அமைகிறது. ஸோ எடுத்தோடனே எல்லாரும் நீங்கள் அதிகமாக நம்பிடாதீங்க தனுசு ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு பலவீனமாக அமைகிறது, கொஞ்சம் ஆராய்ந்து அதன் பிறகு அவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஒரு லீடர்ஷிப் இருக்கும், ஒரு ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தான், ஒர்க் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தனக்கு கீழே எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தனித்திறமை அவங்கள்ட்ட இருக்கும். அது எத்தனை பேர் டிஃப்ரெண்ட்டான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து நூற்றுல ஒன்று வில்லங்கமாக இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தனித்திறமை, ஒரு ஒரு ஆளுமை திறன், ஒரு நிர்வாகத்திறன் நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுவே ஒரு பெண்ணாக இருப்பார்களே, ஆனால் நிச்சயமா அது வந்து வீட்டுக்கு இந்த கணவன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா பிறப்புக்கு அந்த பிறந்த வீட்டில் இருந்ததை விட புகுந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த குடும்ப பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணுறது, கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, மாமனார் மாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, நான் ஜாப்புக்கு போகிறேன் நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்கள சப்போர்ட், குடும்பத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே போல இவங்களுடைய தொழில் அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா நிர்வாக திறமை தான் இந்த தொழில் அமைப்புக்கு, இவங்களுக்கு சக்சஸுக்கு முதல் காரணமாக அமைகிறது. ஓகேவா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே போல தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில அந்த திமிரு கர்வம் அதெல்லாம் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க, இருக்கவும் இருக்காது, ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள், நற்குணங்களை உடையவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள்.
அதே சமயத்தில் விளையாட்டு சம்பந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. தனுசு ராசியர்களுக்கு ரொம்ப டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளைட் ஆனாலும் சரிதான், கார் ஆனாலும் சரிதான், ஸ்கூட்டர் ஆனாலும் சரிதான், வண்டி ஓட்டுறது, பயணங்கள், டிராவலிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே விரும்பக்கூடியவர்கள். அதே மாதிரி நறுமண பொருட்கள் இதையும் ரொம்ப, அதாவது சாதாரண ஒரு சென்ட் அடிச்சுக்கிறது, எல்லாம் நறுமணமான அதாவது சுத்தி இருக்கிற இடத்துல ரொம்ப நறுமணமா வச்சுக்கிறது, தெய்வ பக்தி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தனுசு ராசி நண்பர்களுக்கு தெய்வ பக்தி இயற்கையாகவே அதிகமானதாக இருக்கும். தெய்வ வழிபாடு அதே போல ட்ரெடிஷ்னல், அதாவது நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறது, அனுஷ்டானம் செய்யறது கடைபிடிக்கிறது, அதே போல காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெற்றோர்களை பெரியவர்களை மதிப்பது, இதெல்லாமே வந்து அடுத்தவங்களை மதிச்சு நடக்கிறது. தனுசு ராசி நம்முடைய அவங்கள பார்த்து நாம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அதே போல தனுசு ராசி அன்பர்களுக்கு பிடித்த நிறம், ஃபேவரபிள் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ அல்லது சாண்டல் பிளஸ் வந்து எல்லோ, எல்லோ தான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலர். ஃபேவரபிள் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனக புஷ்பராகம், புஷ்பராகம் அதுவும் எல்லோ ஸ்டோன் தான், அது உங்களுக்கு ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. அதே போல உங்களுக்கான திசை, ஃபேவரபிள் டைரக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா அது ஈஸ்ட் வெஸ்டாகத்தான் அமையும். கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கான ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி திசையில் உங்கள் கம்பெனியோ இருந்ததுனாக்கா நிச்சயமா அந்த மாதிரி இடம் உங்களை வளர்த்து விட்டுருக்கும், வாழ வச்சிருக்கும் என்கிறது தான் உண்மையானதாக இருக்கும். அதே போல உங்களுக்கான லக்கி நம்பர் 1 4 7 10 ஓகேவா, 1 4 7 10 அப்படிங்கிறதா உங்களுடைய லக்கி நம்பராக அமைகிறது. ஸோ உங்களுக்கான புஷ்பம், ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, ஒரு மனசு கஷ்டமா இருக்குனாக்கா சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்றோ அல்லது முருகப்பெருமானுக்கோ முல்லைப்பூ, ஓகேவா, வீட்டில் சின்னதாக இருக்கும் அந்த வாசனைப்பூ, முல்லைப்பூவால் ஒரு அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும். அதே போல உங்களுக்கான நெய்வேத்தியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் சாதம். ஸோ இந்த உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலைகளில் முல்லைப்பூவால் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து தயிர் சாதம் கலந்து, அந்த தயிர் சாதம் அதை எந்த பாத்திரத்தில் வைக்கணும்னா கோல்டு பாத்திரத்தில் தான் வைக்கணும், தங்க பாத்திரத்தில் தான் வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் அட்லீஸ்ட் ஒரு பித்தளையாவது வைக்கலாம், உங்களுக்கு கோல்டு கலராவது அதில் இருக்கணும் இல்லையா, அதனால் முடிஞ்ச இருக்கிறவங்க கோல்டு பாத்திரத்தில் வச்சு ரொம்ப காஸ்ட்லியான ஆள் குடு. அதனால் முல்லைப்பூ நைவேத்தியம் தயிர் சாதம், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அதே சமயத்தில் அதை வைக்க வேண்டிய பாத்திரம் கோல்டு தங்க பாத்திரத்தில் வச்சு வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் அந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, சோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்கள் குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனாலும் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாகிறது, பிதிர்தோஷமாக இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து
திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களா ரொம்ப கைராசியான முறையில சிறப்பான முறையில செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமா நாங்க உங்களுக்கு 100% நேர்மையானதாகும். அதே சமயத்துல கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.